फ्रेंड्स वांग इनके सूपरान और मीन कुल पाकपर मीन वो ना अर कोचे अर को उप ना कल क्लिन पड़ी वजचर इतक वो मसा रेडी पड़पर अद्कुन पाक रे स्पून वो विद वचर और स्पून वो वंद वचर और स्पून मल मिग और स्पून जीरकम अर स्पून वो ओम का मिग वो उप नहीं सेतें ना वो मूणु चिगू नेट मिग वो अंजु मिग ए फर्स्ट और कड़ाई पता वे वर्तक ड्राई रोस्ट पड़नों अवें और कड़ाई पता वचर कड़ाई ना हीट आिग ना वर्तकल लाइटा सूडाना मट मिगाई वो ना कलर मारी मिक्सि जार कड़ा मिचरला वर्तकलांग फर्स्ट वंदकल वंदटा कलर मार वाक वर्तकण नहीं वंदा सेतुकल वंद सेकर लास्ट सेतुकें कुलम रेडी आनक सेकल इतक वंदय ना विक आरमचर इतकूट मिग सेकल मिचरकल सेतकल पत्म वेद सेतकल ओम सेतकल जीरक सेतकल लाइटा परटी विटा मटें लाइटा सूडाना लाइटा वासम वो अवलोदा स्टव आफ पड़ी के आफ पड़े आड़न इूड और मूड़ तिरवन तेजर अर एलच सईज पुलि वंगय अरे वंगय कट पड़ी वजचर अब पत् पल पू वो पचय से अरे अदकू से अरेचिकल और मुड़ी तेजा एलच पुलि वंगय पू अरे वंगय सूड आरटो सूड आरी फर्स्ट मिगाई पोटाच इू नम मिच सेकल सेतनको वंगयम पुलि पूंडु तेंगा तुरुवल इदला सेतिकला एला सेतिकित्तु नल्ला नाइसा उंगनाल एवलो मुडियुमो अंदलोक नाइसा अरच्चिकला तन्नी वंदु नींगे एवलो तेवे अंदलोक यूस पन्निकला ना नाइसा अरच्चिट्टु काट्रें अवलोदांग नल्ला मुडिंज वरैक्कु ना नाइसा अरच्चिरुक्केन पोदु इंदलोक अरच्चा ओरु मण्पान वेच्चिकला अदु लाइट्टा सूडानदियुम इप्पो नम्म एल्ला ओन्नु सेत्ति दान वैक्कप् पोरोम अरच्चदु उल्ल ऊत्तिक्कला உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அது கூட அவ்வளவுதாங்க அரைச்சதே இது தாளிக்கிறதுல எதுமே இல்லைங்க அப்படியே ப்ளைனா தான் வைக்கிறது பாருங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன் एला ना कलटदों इतकूट अरे वंगय कट पड़ी वजचर और पचम कट पड़ी वजचर और तुं इंजी उपयान पत्लना मत उपल वो अब पचया पड़पर वंगय वो ना वेग्र वे कुल को अब सेतर அவ்வளவுதாங்க இது வந்து கரெக்ட்டா 7 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வந்ததக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இது கூட மீன் சேர்த்துக்கலாம் இருக்கட்டும் அது வரைக்கும்
மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்திக்கங்க எக்ஸ்ட்ரா. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் மீன் சேர்த்திடலாம், எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்திடலாம் உள்ள. மீன் சேர்த்து 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். இது மண்பானைங்கிறனால சீக்கிரம் வெந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷம் வைங்க, லோ ஃப்ளேமில் வைங்க 5 நிமிஷம். ஏன்னா மீன் கரைஞ்சிடக்கூடாது, அதனால் மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா முழுக்கிற அளவுக்கு வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சு 5 நிமிஷத்தில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து நான் கேரளா மட்டர் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு இந்த ரைஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான். மறக்காமல் சகலகுல சரவணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.